அரக்கோணம் மக்களவை தொகுதி மற்றும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை குறித்த தகவல்களை தருகிறார் இந்த செய்தியாளர் சுமன். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் ராணிப்பேட்டை தனியார் பொறியியல் கல்லூரி. இந்த பொறியியல் கல்லூரியில் தான் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி மற்றும் சோழிங்கர் இடைத்தேர்தல் இரண்டுமே வாக்கு எண்ணும் மையமாக உள்ளது. இந்த வாக்கு மையத்தில்தான் சரியாக 8 மணி அளவில் வாக்கு எண்ணும் ஆரம்பிக்கப்படுகிறது. குறிப்பாக 8 முதல் 8 வரை தபால் ஓட்டுகளை எண்ணப்படுகிறது. அதனை தொடர்ந்து மின்னணு வாக்குகள் எண்ணப்படுகிறது. குறிப்பாக வேலூர் பார்த்தீங்கன்னா இங்கே பூத் முகவர்களுக்கு சரியான கட்டுப்பாடுகள் அதிக அளவில் வகுக்கப்படுகிறது. அவர்களை ஒவ்வொருவராக ஆய்வு செய்யப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கே அதிக அளவு போடப்பட்டுள்ளது. இங்கே உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.